ஹலோ கை சினிக்கு நம்ம பார்க்க போறேன் த்ரூ ஆனதர் வேர்ல்டுல எபிசோட் செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வாங்காம குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பயந்து போயிடறாங்க ஏன்னா திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயமோ வருது இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அந்த பொண்ணுமே நம்ம சில்லு கிட்ட வந்து சொல்றா வந்து அங்க பாத்தன் தாக்கமிக்கு நிறையவே பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன் நம்ம என்ன ஆச்சு அதை பத்தி சொல்லு தான் இவன் அந்த விஷயத்த எல்லாமே சொல்றா நான் தான் அங்கே மர்மேடோட உலகத்துக்கு அனுப்புனேன் ஏன்னா வாட்டர் கார்டு வந்து சொன்னாங்க ஸோ அதனால நான் பண்ணேன் எனக்கு நல்லாவே புரியுது அந்த மிகப்பெரிய ஷிப் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும் அதுதானே ஆனா நீ வந்து எதுக்கு இப்படி பண்ண ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் அவன் மேலேயே நம்பி இருக்க முடியாது எதுக்கு அவனுக்கு போர்டனை உருவாக்குறேன் அடுத்த வாட்டி எந்த விஷயத்த பண்ற மாதிரி இருந்தாலும் என்கிட்ட கிட்ட நீ பண்ண ஆஹ் புரியுது நான் வந்து அதே மாதிரி பண்றேன் நீங்க வந்து ரொம்ப கோவமா இருக்கீங்க என்ன விஷயம் தாக்கமையோட விஷயம் போல ஆமா ஆமா எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாட்டர் கார்டு தான் அவங்களால தான் எவ்வளவு பிரச்சனை வந்து அதனால தாக்கமை வேற இந்த உலகத்துக்கு வந்துட்டான் அதனால எல்லா பொறுப்புமே என் மேலதான் இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க தாக்கமைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதனால நீங்க பண்ண விஷயத்துல எந்த விதமான தப்பும் இல்ல ஆனா ஒரே ஒரு நிமிஷம் இங்க வாங்க ஏன்னா தாக்கமை வந்து ஆபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் எனது ஆபத்துலயா இந்த சைடு அவங்க மேல எல்லாம் அப்படியே தனியா ஊத்த ஆரம்பிக்குது அந்த பசங்களும் எப்படி டைட்டா பூச்சுக்கிறாங்க அப்புறம் தான் நம்மளுக்கே காட்டுறாங்க அங்க ஏதோ ஒரு டிராகன் வந்திருக்கு அந்த டிராகனை அனலைஸ் பண்ணி பார்க்கும் தான் தெரியுது இது வந்து ஒரு லிவாய்தன் இது வந்து இங்க என்ன பந்து இன்னது இது பாம்பா அது ஒண்ணும் பாம்பு இல்ல அது மிகப்பெரிய ஒரு டிராகன் இதோட பேர் தான் லிவாய்தன் மனிதன் உங்க தாக்குமிக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா டிராகன் அமைதியா இருக்கு இது எங்க மேல அட்டாக்கே பண்ணல இந்த டிராகன் அப்படியே திலிப்பத்தி யூஸ் பண்ணி பேசுது எனக்கு வந்து காட் ஆஃப் இண்டா அந்த ரீட்டைலரோட பிரசன்ஸ் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது நீ வந்து திலிப்பத்தி யூஸ் பண்ணி பேசுற அந்த டிராகனும் சொல்லுது அந்த பின்னாடி இருக்க பசங்க அவங்க வந்து காட் ஆஃப் வாட்டரோட ரீட்டைனர் மாதிரி எனக்கு தெரியுறாங்க போனா உனக்கு எப்படி எவ்வளவு விஷயம் தெரியுது அப்போ உனக்கு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் தெரியாதா எனக்கு ஏன் தெரியுமா தெரியுது ஏன்னா நான் இவங்க பிறக்கும் சொல்லிட்டாங்க அதான் இந்த ரெண்டு பசங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அப்புறம் எதுக்கு நீ பண்ணவே இல்ல அதுவா இவங்க வந்து ஹியூமன்ஸோட உலகத்துக்கு போனா என்னால என்ன பண்ண முடியும் ஆமா ஆமா கரெக்ட் தான் சிட்டிக்குள்ள டிராகன் வந்தா என்ன ஆகும் இந்த டிராகன் வந்து மொத்த சிட்டியுமே டிஸ்ட்ராய் பண்றோம் சரி ஏதோ ஒண்ணு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அதாவது நீ வந்து எனக்கான பேரை சொல்ல ஏன்னா அவங்க கூட ஒரு கான்ட்ராக்ட போட்டா உனக்கு எப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ அப்பெல்லாம் என்னால உதவ முடியும் பேரை யோசி உங்க பேரை நல்லா யோசிக்க ஆரம்பிக்கிறான் உனக்கு ஒரு பேரை தோந்து என்னோட பேர் அப்போ கைசர் வைக்கலாமா கைசர் ஆ நல்ல பேரா தான் இருக்கு அப்ப இருந்து என்னோட பேர் வந்து கைசர் அதே மாதிரி நான் உன்னை தாக்கமின்னு கூப்பிடுறேன் இந்த கான்ட்ராக்டர் நம்ம போட்டனாலேயே உன்னால எப்ப வேணாலும் என்ன சமன் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம எல்லாருமே மீட் பண்றது இதுவும் நம்மளோட சொல்லலாம் சரி ஏதோ உன்னை தாக்கமே அந்த பசங்களுக்கு நீ வந்து என்ன வேணும் அதாவது ஒரு பேரண்ட் மாதிரியா இல்ல இல்ல அவங்களுக்கு நான் ஒரு பிரதர் மாதிரி அப்பனா என்ன ஏதாச்சும் விஷயம் தப்பா இருக்கா இந்த பசங்களை என் கூட உன்னை என்னால இந்த பசங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் தாக்கமியும் அப்படியே உறைஞ்சி போயிடறான் என்னால அந்த பசங்களுக்கு தேவையான சாப்பாடியும் கொடுக்க முடியும் உங்க எல்லாரையுமே என்னால பாத்துக்கவும் முடியும் உங்க தாக்கமிக்கும் புரியுது அதுவும் உண்மைதான் என்ன கம்பேர் பண்ணா இவங்க வந்து உண்மையிலேயே நல்லா பாத்துப்பாங்க ஆனா பசங்க அப்படியே விடல இல்ல நாங்க வந்து அண்ணா கூட தான் இருப்போம் இல்ல பசங்களா உங்களால கண்டிப்பா அவனை பார்க்க முடியாது அப்படின்லாம் இல்ல பார்க்க முடியும் இல்ல நாங்க பிரிய மாட்டோம் பரவாயில்லையே நீ வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணிருக்க போல என்ன மன்னிச்சிரு தாக்கமே உங்களோட மூட கிடக்கிறதுக்குன்னு நான் வரல அதாவது நான் வந்து கேட்க ஆசைப்பட்டேன் அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு ஆஹ் இப்போதான் எனக்கே புரியுது அதாவது அவன் செக் பண்ணிருக்கான் அதாவது இந்த பசங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு ரைட் சார் ஒரு விஷயம் நான் வேணா வீக்கா இருக்கலாம் ஆனா என்னதான் கண்டிப்பா இந்த பசங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன் சரி அப்பனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஆனா அதுக்குன்னு இந்த பசங்களை வளர்க்கறதுக்கான அட்வைஸ் எல்லாத்தையும் எனக்கு பண்ண தெரியாத நீ இந்த உலகத்துக்கு வந்தக்கப்புறம் உனக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்கு இருக்கலாம் அதை பத்தி எல்லாம் உனக்கு நான் புரிய வைக்கிறேன் அந்த நாலேஜ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உனக்கு உனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வந்தோ நான் அப்பெல்லாம் திலிபத்தி வழியா உங்ககிட்ட பேசுறேன் சரி அப்படியே நான் பண்றேன் அந்த டிராகனும் ஏதோ ஒரு விஷயத்த தத்து இந்த இதை வச்சுக்கோ இது ஒரு ஸ்கேலா அந்த பசங்களும் சொல்றாங்க அது வந்து ரொம்ப பெருசா இருக்கு இதுக்குள்ள என்னோட மேஜிக் இருக்கு இதுல என்னோட மேஜிக் இருக்கிறதுனாலயே உங்க எல்லாரையுமே என்னால பாத்து நிற்க முடியும் அதாவது நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும் அதனால நான் வந்து இங்கிலிருந்து போறேன் ஆனா கண்டிப்பா பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பா உங்க முன்னாடி நான் வருவேன் தெரியதோன்னு பசங்களா நீங்க என் மேல ஏறீங்களா என்னது உங்க மேல ஏறணுமா கைசரே சொல்லும் போது ஏறுங்க பசங்களா அங்க கைசரம் சொல்றது நல்லா டைட்டா பூச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் நீங்க விழ மாட்டீங்க புரியுதா இதே வேகத்தோட அவங்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க உள்ள அவ்வளவு அழகான காட்சி எல்லாத்தையுமே அவங்க பாக்குறாங்க ஆனா போய் நடக்கும் போதே அங்க தாக்கம் யோசிக்கிறான் அவன் சொன்னதும் கரெக்ட் தான் என்ன விடவும் அவனால நல்லாவே இவங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் இதனாலே அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்படியே கட்டி போச்சுக்கிறான் இதுக்கப்புறம் அந்த பேலஸுக்கும் அந்த டிராகன் எத்தனை வந்து விடுது சரி இப்போ வந்து எனக்கான டைம் வந்துருச்சு நிக்கிறேன் அதாவது நான் போறேன் அந்த பசங்களுக்கு அந்த கடல் கடையில இருக்க அந்த விஷயம் எல்லாம் அவ்வளவு பிடிச்சிருந்தது இதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே கைய பிடிக்கிறாங்க ஏய் நீங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் என் கூட இருக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லல்ல இன்னும் சொல்ல வர்றீங்க எனக்கு புரியல ஆனா நம்ம ஜாலியா விளாடணும் அதே மாதிரி எனக்கு பசியும் எடுக்குது சரி அப்புறம் என்ன நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்ப வாங்க நம்ம எதுக்கு வெயிட் பண்ணும் நம்ம போகலாம் இவன் இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க